Taste the Daily. மணலியில் தேங்கிய வெள்ள நீரால் மின்சாரம் 4 நாட்களாக துண்டிக்கப்பட்டு இன்னலை சந்திப்பதாக கூறும் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், மழைநீர் வடிந்த பிறகுதான் மின்சாரம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறதா? மழைநீர் வடிய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? பொதுமக்களின் குற்றச்சாட்டு என்ன? தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வந்த கனமழையால் காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் புகுந்து பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இதனால் இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் பெய்து வந்த கனமழை காரணமாக சின்ன சேக்காடு, பெரிய சேக்காடு, மணலி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வந்த கனமழை காரணமாக 4 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. குடிநீர் இல்லாமல் மக்கள் தவித்து வந்துள்ளனர். தண்ணீர் தேங்காத பகுதிகளில் மின்சாரம் ஏன் துண்டிக்கப்பட்டது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மணலி மார்க்கெட்டில் சாலையில் அமர்ந்து கொண்டு சென்னை மணலியில் தேங்கிய வெள்ளநீரால் 4 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் பாதிக்கப்பட்டு வந்த மக்கள் தற்போது சாலை மறியலில் இறங்கியிருக்கிறார்கள். மின்சாரத்தை உடனே வழங்க வேண்டும் என்று கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் இறங்கியிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கினார். மிக்ஜாம் புயல் காரணமாக வெள்ளநீர் வடியாத பல இடங்களில் இன்னும் மின்சாரம் வழங்கப்படவில்லை. பல இடங்களில் மின்சாரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல திருவள்ளூர் மாவட்டம் மணலியிலும் பொதுமக்கள் மின்சாரம் வழங்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.